ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் எந்திரிச்சிடுறான். அப்போது ஹீரோயின் பார்த்துட்டு, நீ பீனட்ஸ் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவனுமே ஆமான்னு சொல்லவும், உனக்கு தான் பீனட்ஸ் பிடிக்காதல, உனக்கு அலர்ஜி வேலையாமே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஓ ஆமால, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது ஹீரோயின் பார்த்துட்டே இருந்துட்டு, உனக்கு பிடிச்சிருக்கல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ, ஆஹா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது ஹீரோயின் பயந்தவங்களி போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோவுமே யோசித்துட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவர் ரூம்ல போயிட்டு, ரியாசி நீ இந்த மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் இறங்கி வரா. அங்கே பார்த்தா ஒரு நோட்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. அந்த நோட்ஸில், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ நான் கிளம்புறேன், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயினுமே சாப்பிட்டுட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளோட ஃப்ரெண்டுகிட்டேருந்து கால் வருது. ஸோ ஹீரோயின்மே, இந்த டைம் நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறா. அங்கே பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு நல்லா பாட்டு பாடிட்டு இருக்காங்க உள்ள ரூமில். அப்போது ஹீரோயின்ட்ட வந்துட்டு, நான் வந்து ரொம்ப சூப்பராக பாட்டு பாடுறேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோயின்மே ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் நேற்று வந்து நான் வந்து அந்த ஆக்டர் ஷீஷியாங்க பார்த்தேன், நான் பார்க்க போயிருந்தோல ஆனால் நீ தான் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அதை கேட்டு ஹீரோயின்மே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போது அந்த பொண்ணு, எனக்கு இதனால ஒரு ஹெட்லைன்மே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வேற காட்டுறா அவள் எடுத்தத. அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இதை பார்க்கறது கொஞ்சம் ஃபெமிலியரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஆமா ஃபெமிலியரா தான் இருக்கு, பட் யாருன்னு தெரில அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின்மே ரொம்ப அறிவாளியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் கடைசியில நம்ம ஹீரோயின் தானே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் அந்த பொண்ணு, நான் வந்து எந்த ஒரு பையனை ஃபாலோ பண்ணாலும் நீயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றா. அப்போ நம்ம ஹீரோயின், நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் காட்டுறாங்க. அவங்க யாருக்கிட்டேயோ, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவளை டிசப்பியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை இது பண்ணுறதுக்கு தான் பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அவங்க, நீ வந்து எப்படி எவ்வளோ நேரம் என் கூட ஃபைட் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோ அவளோட ஃப்ரெண்டும் பார்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போது அவள் ஃப்ரெண்டு, நான் போய் என்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயினுமே அங்கே பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போது ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயினை உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட பர்ஸ் வந்து கீழே விழுந்துடுது. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து அதை எடுத்துட்டு, ஜியாச்சி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறா. அவன்கிட்ட கால் பண்ணிட்டு, ஜியாச்சிக்கு ஏதோ பிரச்சனை ஸோ வேகமாக வா அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோவுமே அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அவன் வேகமாக காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போது அங்கே ரெண்டு பசங்க நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போது ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு, இதெல்லாம் யார் உங்களை பண்ண சொன்னது, முதல் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவங்க, நான் யாருன்றது முக்கியம் கிடையாது, அதுக்கு மேலே யார் இதை பண்ண சொன்னதுன்னு எங்களால் சொல்ல முடியாது, இது வந்து ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ செம ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போது அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டு, இப்போ ஜியாஷியோட லொக்கேஷன் கிடச்சிருக்கு, அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க போறேன், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இருக்கான். அப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அதில் அந்த ஒரு குண்டே வந்துட்டு, இந்த பண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இவளை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படின்னு சொல்ல வரான். அப்போது அதை கேட்டு இன்னொருத்தவன், நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத நீ பாட்டு, நம்ம ஒன்றும் அவளை கொல்ல போகிறது கிடையாது, நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவளை மவுண்டெயின்ஸில் விற்றுடலாம், ஸோ நம்மளுக்கு இன்னொரு தடவையும் காசு கிடைக்கும், யாருக்கு என்ன தெரிய போகுது நம்ம பொண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம், எப்படினாலும் இவளிருந்து அங்கே மவுண்டெயின்ஸ்லேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதை கேட்டு அந்த குண்டனுமே, பரவாயில்ல நீங்க நல்ல ஐடியா தான் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி ஓகே நான் டாய்லெட் போயிட்டு வரேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த குண்டை, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எப்படி நான் போய் மவுண்டன்ஸ்க்கு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நீ முத இதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த குண்டை வந்து நம்ம ஹீரோவை அடிக்க போறப்ப நம்ம ஹீரோ அவன் அடிச்சு கீழே போட்டுடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட கட்டை போய் கழட்டி வரலான்னு பாக்குறா. அப்போ இன்னொருத்தவன் இருப்பாள், சோ அவ வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வரான். அப்போ ஹீரோயின்மே பாத்துரு பாத்துருன்னு சொல்லிட்டே இருக்கா. அப்போ அவன் வந்து அடிச்சதும் நம்ம ஹீரோ திரும்ப அடிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப பயமாயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், அது அவ்வளோ டேஞ்சர்னு தெரிஞ்சு நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அழறான்.
அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோ வந்து முழிச்சு பார்க்குறான். அப்புறம் வேகமாக எந்திரிச்சிட்டு அப்படின்னா என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லி அவன் பில்லோ பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா, அப்போது யாரோ துரத்துற மாதிரி திரும்பவுமே அவளுக்கு ஒரு கனவு வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கு. அப்புறம் அவள் டக்குன்னு எந்திரிச்சிட்டு இது என்ன மாதிரியான கதவு அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அப்புறம் அவளுமே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக போறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே முழிக்கிறான். அப்போ ஹீரோயின்மே கீழே இறங்கி வந்துடுறா. அப்புறம் ஹீரோவுக்கு சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு உனக்கு ரொம்ப பசிக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோவுமே சாப்பிட்றான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு நீ எப்போ எந்திரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அடிப்பட்ட அடுத்த நாளே நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படின்னா என்னை ஏமாத்துறது வந்து உனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நான் வந்து உன்னை ஏமாத்தணும்லாம் நினைக்கல, நான் சும்மா விளையாட்டுக்கு டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினுமே டென்ஷனில் நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டே நிற்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கப்ப அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வருது. அன்னைக்கு நீ வாட்டரில் விழுந்தல, அப்போது காப்பாற்றினது வந்து ஷென்ஹாவ் கிடையாது, ஜியாங் தான் உன்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதை நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நான் எப்படி ஷென்ஹாவுக்கு போய் என்னை காப்பாற்றினான்னு நினச்சேன், ஜியாங் தான் என்னை காப்பாற்றினதா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ளே அப்போ விழுந்தப்ப நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு வந்திருக்கான். அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. நம்ம ஹீரோ அப்போ தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அங்கே ஹாவ் இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாவ் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹாவ் தூக்குனதுமே நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிருக்கா. அப்போ ஹாவுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்மே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து இருக்கான். அப்போது அதை பார்த்துட்டு அப்படின்னா ஜியாங் ரூச்சன் தான் என்னை காப்பாற்றினதா, இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோட்ட நீ தான் என்னை காப்பாற்றினதா, ஆனால் நீயே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போது ஹீரோவுமே எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அப்போது ஹீரோயின் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நிற்கிறா. அப்புறம் அவன் மனசுக்குள்ளேயே இப்போ நீ வந்து என்னை கன்சோல் பண்ணு, நீ போகாதன்னு சொல்லு அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்மே இந்த ஃபூலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, என்னை இருக்க இருக்க ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக போய் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோவாலையும் நம்ப முடியல, இவன் நம்மளை ஹக் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிவிட்டு கேர்ள்ஸோட லாங்குவேஜில் ஹேட்னா லைக்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை நம்ம ஹீரோ கேட்டதுமே அவனுமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போது ஹீரோயின் இனிமேல் என்கிட்ட போய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ சொல்ல மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போவா அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ இல்லைன்னு சொல்ல வரவும் நம்ம ஹீரோயின் முறைக்கிறா. அப்போது இந்த 28 வருஷத்தில் நான் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன், பட் நான் உன் கூட இருந்தப்போ தான் ரொம்ப ரியலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நான் வந்து இனிமேல் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு என்னோடய லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது, நான் ஒவ்வொரு தடவை உன்னை மீட் பண்ணதுமே என்னோடய மைண்டில் ரொம்ப டீப்பாக பதிஞ்சிருக்கு, பட் அப்போ மீட் பண்ணப்போ எனக்கு புரியலை நான் எதுக்கு உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆவன்னு கூட நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இனிமேல் நான் வந்து உன்னை என் கைவிட்டு போவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.